ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். திஸ் இஸ் எஸ்எஸ்பி ஜோன் லெவல்ஸ். அப்புறம் மினி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஃபுட் மெத்தட்ஸ் பீஜனுக்கு கொடுக்கணும், அதாவது மெயின்லி ஹோமிங் பீஜனுக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம், நான் என்னென்ன ரேஷியோவில் ஃபுட் கொடுக்கலாம், அப்புறம் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதாவது ப்ரோ ஏன் ஹோமிங் பீஜனுக்கு ப்ராய்லர் ஃபினிஷர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஏன் என்ன ரீசன் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதை பற்றி நம்ம சொல்லிவிடுவோம். அதுக்கடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஹோமிங் பீஜனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அதோடய ஃபுட் மெத்தட்ஸை பற்றி. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஏன் ப்ராய்லர் ஃபினிஷர் வந்து ஹோமிங் பீஜன், அதாவது ரேசிங் பீஜன் எதுக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ராய்லர் ஃபினிஷர் அதில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, க்ரோத் ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெய்ஸ், சோயாபீன், ஃபிஷ் வேஸ்ட்டு இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் காம்போசிஷன் கூட கொஞ்சம் அதர் ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. இதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷர் அப்படின்ற ஒரு காம்பவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டாக இருக்குது. இந்த ஃபினிஷர் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா, ரேசிங் ஹோமர்ஸுக்கு கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பீஜியனோட க்ரோத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆனால் ரேசிங் பீஜன் அப்படின்னு எடுத்துக்கினாலே அதோட மைண்ட் செட், மென்டாலிட்டி, அதாவது அறிவுத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபேன்சி பீஜனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத விஷயம். அதை பார்த்திங்கன்னா அதுக்கு அறிவு அப்படின்ற ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதனால் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் அதுக்கு தேவை கிடையாது. சும்மா வந்து பறந்து சும்மா சரௌண்டிங் கொஞ்சம் பறந்து அது பறக்கவே போகிறதுல முக்கால்வாசி ஃபேன்சி பீஜன் பறக்க போகிறது, அதனால் அது பாடி ஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் அதுக்கு தான் தேவை. இப்போ பார்த்திங்கன்னா ஹோமிங் பீஜன் பார்த்திங்கன்னா மென்டாலிட்டி, அதாவது புறாக்குன்னு ஒரு அறிவுத்தன்மை அப்படின்றது வந்து இந்த ஃபினிஷர் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிரும். புறாவோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதோட வந்து க்ரோத்துக்கே ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகும். அதனால் பீஜனோட பிரெயின் அந்தளவுக்கு டெவலப் ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் கொடுக்கக்கூடாது டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காது. அதனால தான் வந்து ஃபினிஷர் கொடுக்கக்கூடாது. பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாத பேர்டு வந்து ரேசிங்க்கே யூஸ் பண்ண முடியாது. அது எப்படி சொல்கிறேன் பார்த்தோன்னா, மூளை வறட்சி இல்லாத ஒருத்தவனை எடுத்துன்னு போயிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு நீ வந்து வழி கேட்டு பாடா அப்படின்னா கூட அவனுக்கு கேட்டு வர தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர் கொடுக்கக்கூடாது, பிரெயின் டெவலப்மெண்ட் சுத்தமாக குறைஞ்சிரும், அதாவது ரேசிங் பீஜன்ஸுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோமிங் பீஜனுக்கு என்ன மாதிரி ஃபுட் என்ன மாதிரி டைமில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் செக்ஷன் ஃபுட் ஒரு மாதிரி இருக்கும், ரேஸ் ப்ரிப்பரேஷன் ஃபுட் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ரீடிங் செக்ஷனில் வைக்கிற ஃபுட் வந்து ரேஸ் செக்ஷனில் கொடுக்கக்கூடாது, ரேஸ் செக்ஷனில் வைக்கிற ஃபுட் வந்து ப்ரீடிங் செக்ஷனில் வைக்கலாம். ஆனால் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் செக்ஷனில் வைக்க வேண்டிய ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி ஃபுட்ஸ், எல்லா ஃபுட்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரேஸ் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் ஃபுட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வேணும். அதாவது பார்த்திங்கன்னா பூரா வெயிட்டு ரொம்பவும் குறைஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் அதிகமாகக்கூடாது, அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா டயட்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ப்ரீடிங் செக்ஷன் ஃபுட், அதாவது நான் என்னென்ன ப்ரீடிங் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவேன், என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவேன், எந்த ஃபுட் மெட்டீரியல் நான் கொடுப்பேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அதுக்கடுத்தது இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது, அதையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செக்ஷனில் நான் என்னென்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியர் ஃபுட்ஸ் தான் கொடுப்பேன் வென் கம்பேர்ட் டு லைட்டர் ஃபுட்ஸ். லைட்டர் ஃபுட்ஸும் கலப்பேன், ஆனால் பட் அந்த அளவுக்கு நான் ஹெவியர் ஃபுட்ஸ் அளவுக்கு அதை கொடுக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெவியர் ஃபுட் அப்படின்னு எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் ஜிஞ்சிலி ஆயில் சீடு, அதாவது சூரியகாந்தி விதை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எள் இதை கலப்பேன் ஆயில் சீட்ஸில். அடுத்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை, பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, இவ்வளோ தான் நம்ம ஹெவியர் ஃபுட்ஸ் நான் மிக்ஸ் பண்ணுறது. மீதி எந்த ரேஷியோ ஃபுட்ஸும் இருக்காது என் இதில். இவ்வளோ தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது நல்ல ஹெவியர் ஃபுட் வந்து கொடுத்தீங்கன்னா சிக்கன் தான் அந்தளவுக்கு நல்லா பில்டப் ஆகி நல்லா பெஸ்ட்டாக வரும், பெஸ்ட் குவாலிட்டியாக அப்படின்ற மாதிரி என்னோடய ஸ்ட்ராட்டஜி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் இந்த மாதிரி மெத்தடில் ஏன் நான் ஃபுட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் தேவையான ஒரு சில இது விட்டமின்ஸ் அதெல்லாம் வந்து இதிலே ஓரளவுக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பீஜன் பில்டப், அதாவது பூராக்கு உடம்பு ஏற்றுறதுக்கு தேவையான ஃபீடு. அதனால் பார்த்திங்கன்னா புறாக்கு இதை கொடுக்கும்போது குட்டிக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா புறா வந்து இலைக்காது, அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனாகவே மெயின்டைன் ஆகும். நீங்கள் லைட்டர் ஃபுட்டோட ஹெவியர் ஃபுட் அதிகமாக கொடுக்குறது தான் நல்லது. லைட்டர் ஃபுட்டும் கொடுப்பேன், கோதுமை, நெல், இது கேழ்வரகு, கம்பு,
கோதுமை எல்லாமே கொடுப்பேன். பட் ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னல அந்த ஃபுட்டு தான் எப்பயுமே வைப்பேன். அதுவும் கூட பார்த்திங்கன்னா பீஜன் கிரிட்டு வைப்பேன். கிரிட்டுனா என்னென்னு தெரியும், கேல்சியம்க்கு பீஜன் குறையாமல் இருக்கிறதுக்காக அது அது எதுக்கு அது என்ன நம்ம வந்து கிரிட்டுக்காக என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, எக்ஸெல் அதாவது நம்ம நார்மலாக சிக்கன் அதாவது ஹென் அதாவது சிக்கன் அதாவது அது கொடுக்குற எக்கு அதாவது முட்டை சாதாரண முட்டையோட ஓடை வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கேல்சியம் பீஜனுக்கு கிடைக்க யூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேல்சியம் கிடைச்சதுன்னா பீஜனுக்கு வந்து ஓரளவுக்கு பாடி பில்டிங் அதாவது மசில்க்கு மேலே உள்ள போன்ஸ் இருக்கும், அந்த போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகணும். அதுக்கு தான் வந்து கேல்சியம். ஏன் சொல்கிறேன்னா கேல்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்னு, நம்மளோட போன் ஸ்ட்ரக்சர் வேறு பில்டப் வேறு மாதிரி இருக்கும், அதுங்களோட போல்டு பில்டப் வேறு மாதிரி இருக்கும். நம்மளது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா போன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி நடுவில் போன் மேரோ அப்படின்றது இருக்கும். ஆனால் பீஜென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஏர் கேப் அப்படின்ற மாதிரி ஒன்று கான்செப்ட் ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பீஜனோட போனை வெயிட்டை குறைக்கிறதுக்காக ஏர் கேப்ஸ் இருக்கும், அது வந்து பறக்கும் போது ஹெல்ப் பண்ணுங்க. அது வந்து வீக் ஆகாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீஜனுக்கு கால்சியம் அதிகமாக கொடுக்கணும். இப்போ கால்சியம் குறைஞ்சிச்சுன்னா போன் வந்து வீக் ஆகும், அது வந்து பீஜனோட ஃப்ளைட் அதாவது பறக்கிற தன்மையை குறைக்கும். ஓகே கைஸ், இது வந்து ப்ரீடிங் செக்ஷன் யூஸ் பண்ணுற ஃபுட். அதாவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் பர்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ரேசிங்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தேன், அது அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே வந்து கரெக்டான லெவல் பேஸ்டு ஃபீட்ஸாக இருக்கும். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப போரிங்காக போகும், அதனால் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியோட இதை வந்து நான் வந்து அதாவது ஒரு இமேஜ் கிளிப் மாதிரி இருக்காது, அதை வந்து கீழே லிங்க்காக கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணால் அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணலாம். அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் என்ன மாதிரி ஃபுட் கணக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ரெண்டு பார்த்தேன், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, அது ரெண்டுத்தையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரிட்டு வைக்கணும் ப்ரீடிங் செக்ஷனில். ரெண்டு கிரிட்டை பற்றி இன்னொரு கிரிட்டை பற்றி சொல்ல மாதிரி அது என்ன பார்த்திங்கன்னா மினரல் கிரிட். அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாதாரண அந்த தாது உப்புக்கல் அதாவது பார்த்திங்கன்னா அந்த கல் குவாரியில் உடைக்கிற அந்த கல் பவுட்ரு, செம்மண் பவுட்ரு, கறித்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல், ஆற்று மணலை சலித்து கொஞ்சம் வைக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதில் ஒரு சில காம்போனன்ட்ஸ் அதாவது மினரல் சால்ட்ஸ் வந்து உப்பு தாதுக்கள் இருக்கும், அது வந்து பீஜனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் மறக்காமல் இதையும் கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சால் ப்ரீடிங் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஜன் ரேசிங் டைம்லேயும் வந்து டயட் ஃபாலோ பண்ணும்போதும் கிரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது கிரிட்டு கொடுக்கணும். முக்கியமாக வந்து பீஜன் அப்படின்னு பொறுத்தினாலே மினரல் கிரிட் வைக்கலைன்னா கூட கால்சியம் கிரிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா கால்சியம் கிரிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பீஜன் டெவலப்மெண்ட், பீஜன் போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து போன் டெவலப்மெண்ட் வீக்காக இருந்துச்சுன்னா பீஜனோட ஸ்ட்ரென்த்து குறையும், அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட போன் ஸ்ட்ரக்சருக்கும் பீஜன் போன் ஸ்ட்ரக்சரும் டிஃபர் ஆகும் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா பீஜன் போன் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், அது ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உடஞ்சிரும். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தாலும் ஆனால் டக்டைல் தான் அது, அது உடையக்கூடிய தன்மை உடையது தான், அதனால தான் வந்து கால்சியம் டெபாசிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே கைஸ், பாய்.